நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு பதிவு, நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து பூச்சி தாக்குதலை எப்படி சமாளிக்கிறோம் ஆர்கானிக் முறைப்படி அப்படிங்கிறது. இப்போ வீட்டு தோட்டம் போடுற எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு சவால் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் தான். இப்போ பொதுவாக நமக்கு வர சவால்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவால்கள் சொல்லலாம். இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நோய் தாக்குதல். நல்லா செடி இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சளை ஈசியெல்லாம் சுருண்டு அந்த மாதிரி போயிடும், அது வந்து நோய் தாக்குதல். மூணாவது வந்து சத்துக்குறைவு, ஏதாட்டும் ஒரு நல்ல செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வளர்ச்சி அப்படி நிற்கும், அந்த மாதிரி வந்து சத்துக்குறைவுனால வரும். இந்த மூணு பிரச்சனைகள் வரும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல். ஸோ இதுதான் வந்து புதுசாக நம்ம மாடித்தோட்டம் தொடங்குற எல்லாரையும் வந்து ஓட ஓட விரட்டுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் ஆர்வத்தோட தோட்டம் தொடங்குறவங்க கூட வந்து பூச்சி தாக்குதலை பார்த்துட்டு கொஞ்ச நாளில் வெறுத்து போயிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து நமக்கு எல்லா தாக்குதலும் இருக்கும். இப்போ இணையத்தில் தேடினாலும் நம்மளால் வந்து ஒரு 50 ஒரு 100 வகைகள் எப்படி வந்து பூச்சி கட்டுப்படுத்தலாம் ஆர்கானிக் மெத்தட்லேயே ஒரு 50-100 மெத்தட் வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ணால் வந்து பூச்சிலாம் வந்து ஓடி போயிருமா அப்படின்னா சந்தேகம்தான். நம்ம பசுமை விகடன்லாம் வாங்கி பார்க்குறோம், நிறைய புக்ஸ்லாம் பார்க்குறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கானிக் கார்டன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ ஏன் வந்து நம்மளால் வந்து டெரஸ் கார்டனில் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, முதல் காரணம் தரையில் செடி வளர்க்குறதுக்கும் வாடியில் செடி வளர்க்குறதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ என் டைம் வந்து தரையில் இருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், மாடியில் இருக்க செடியில் தான் வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும். ஒரே கத்திரிக்காய் செடி மாடியில் 4 செடி இருக்கு, தரையில் 4 செடி இருக்கு அப்படின்னா மாடியில் இருக்க செடியில் வந்து பூச்சி தாக்குதல் எக்கச்சக்கமாக இருக்கும், நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்தளவு இருக்கணும். அதே சமயத்தில் இருக்கிற கீழே இருக்க செடியில் வந்து ஒரு பூச்சி கூட இருக்காது. ஸோ இது வந்து நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தரையில் வந்து ஒரு இயற்கையாக வளருது செடி, ஸோ அதற்குரிய சத்துக்கள் வந்து இயற்கையாகவே கிடைக்குது. ஸோ அந்த செடி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட பூச்சி எதிர்ப்பு தன்மை வந்து நல்லாயிருக்கும். ஆனால் மாடியில் நம்ம என்ன தான் வந்து உரம் எல்லாம் போட்டாலும் அது வந்து கொஞ்சம் செயற்கையாக வளர்க்குறது தான். அதனால் அந்த செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும்போது அதனால் வந்து அது எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் வந்து மாடியில் வந்து ரொம்பவே நம்ம பூச்சி தாக்குதலை பார்க்கலாம். மாடித்தோட்டத்தில் பூச்சி கட்டுப்படுத்தல முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தினமும் வந்து செடிகளை கவனிக்கணும். செடிகளில் வந்து ஏதாட்டும் இலை சுருண்டுருக்கா, இல்லைனா வந்து ஏதாட்டும் கடிச்சிருக்கா, செடிகளில் ஓட்ட போட்டிருக்கா, அந்த மாதிரி பார்த்துட்டு அது வந்து இலையை வந்து பரட்டி பார்க்கணும். ஏதாட்டும் வந்து பூச்சிகள் இருக்கும், இல்லை வந்து மாவு பூச்சியெல்லாம் போடுற மாதிரி உட்காந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முதல் முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து தினமும் வந்து அதை கவனிக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம உடனே வந்துட்டு ஏதாட்டும் ஸ்ப்ரேயர் மட்டும் அடிச்சுட்டு வந்து பூச்சியெல்லாம் திரிச்சுலாம் ஓடாது. ஏன்னா பூச்சிகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து கெமிக்கல் பெஸ்டிசைடில் எல்லாம் முங்கி எந்திரிச்சு நல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே சின்ன ஸ்ப்ரேயர் வச்சுட்டு அடிச்சுட்டு இருந்தோம்னா அதெல்லாம் வந்து கண்டுக்கவே செய்யாது. அதனால் வந்து முதல் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து உடனே அதை முடிஞ்ச அளவுக்கு நீக்கிடணும். இப்போ ஒரு பெரிய பூச்சி அப்படின்னா அதை வந்து ஃபுல் செடியும் பார்த்துட்டு இலைகள்லாம் நீக்கி அந்த இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான் முதல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் 4 தோட்டம் போட்டுட்ருக்கேன் மாடியிலே, நானும் நிறைய விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே வந்து நமக்கு ஒரு சக்ஸஸாக முடியுதா அப்படின்னா கிடையாது, நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் வந்து அவங்க கொடுக்குற எல்லா மெத்தடுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. குறிப்பாக வந்து நிறைய பேர் வந்து நாட்டு பசுவோட கோமியம் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணணும், அதை வச்சு தான் நிறையா வந்து பூச்சிக்கொல்லி பேஸே வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ சிட்டியில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கவே செய்யாது. அப்போ நமக்கு கிடைக்கிறத வச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறத வச்சு தான் நம்ம வந்து பூச்சி கட்டுப்படுத்துறதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நான் பண்ணுற சில மெத்தட்ஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான், அதை வந்து பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம பெரிய பூச்சிகளோ இல்லை புழுக்களோ அந்த மாதிரி நிறையா செடிகளை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அதை வந்து நீக்கிடணும். ஒரு 10-15 செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம முழு செடியும் செக் பண்ணி இருக்கிற அத்தனை பூச்சி புழுக்களையும் வந்து நம்ம நீக்கிடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் முறையில் பூச்சி விரட்டுறதுக்கு வந்து எதை தெளிக்கணுமோ அதை தெளித்து விடலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த பாகல் கொடியில் வந்து புழு மாதிரின்னு சொல்ல முடியாது, பூச்சி மாதிரினு சொல்லலாம், மஞ்சள் கலரில் வண்டு மாதிரி நிறையா வந்து இலைகள் எல்லாத்தையும் அரிச்சு கிட்டத்தட்ட செடியை காலி பண்ணுற ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம உடனே பூச்சி விரட்டி மாதிரி ஏதாட்டு தயார் பண்ணி தெளித்து நம்ம காத்திட்ருக்க முடியாது. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை இலைகளில் இருக்குது எல்லா இலைகளையும் எடுத்து நீக்கிட்டு மொத்தமாக ஒரு 10-15 செலவு பண்ணி எல்லா இலைகளையும் மொத்தமாக நீக்கிட்டு அதற்கப்புறம் விட்டுட்டோம் அப்படின்னா தாக்குதல் இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாட்டு பூச்சி வரட்டி கலந்து வந்து தெளித்து விட்டுடலாம்.
பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் தொடக்கத்தில் ஒரு தாக்குதல் இருக்கும், நிறைய பூச்சிகள் வரும், நம்ம கொஞ்சம் நேரம் செலவழித்து எல்லாத்தையும் நீக்கி விட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு தொடர்ச்சியெல்லாம் திருப்பி திருப்பிலாம் வராது. அது வந்து நான் பொதுவாக கவனிச்சிருக்கேன் எல்லா கொடிகளிலுமே. இது பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் வந்து ஒரு புழு நம்ம புடலையில் வந்து நிறைய வரும். புடலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெருசாகவும் இருக்கும், அது மாதிரி சின்ன சின்னதாக வந்து இருக்கும், சின்ன சின்னதாக உட்காந்து இலையை வட்ட வட்டமாக அரைச்சிட்டு இருக்கும். இது வந்து பொதுவாக குளிர்காலத்தில் நிறையா இருக்கும், நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா எல்லா கொடிகள்லையுமே இந்த புழுக்கள் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த இலையை அந்த மாதிரி வட்டமாக அரிச்சு அந்த இலை வந்து வாடி போய் இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏதோ வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு. ஸோ இது வந்து சில டைம் வந்து நிறையாவே இருக்கும், ஒரு 20-25 போல் எல்லா இலையிலையும் தெரியும். நம்ம கொஞ்சம் நேரம் செலவழித்து எல்லா இலையும் பறித்து காலி பண்ணிட்டா வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து வர்றதில்லை. தொடக்கத்தில் நிறையா வரும், அதை வந்து ஒரு தடவை நம்ம எல்லாம் இலையெல்லாம் பறித்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்றதில்லை. தொடத்தை பொறுத்த மட்டும் நம்ம புழுவெல்லாம் பார்த்து கொஞ்சம் அருவறுப்பாக ஒரு 10 அடி தள்ளி நின்றுக்கிட்டு எதையாட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு நின்னோன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் இலையெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணால் தான் வந்து நம்ம செடியை காப்பாற்ற முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா புடலையில் மறுபடியும் வந்து இந்த வண்டுகள் இந்த மாதிரி பறக்கிற வண்டு வந்து உட்காந்து இலையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஏதாட்டு ஸ்ப்ரே பண்ண ஓடி போயிருமானா ஓடி போகாது. ஸோ இதுக்கும் வேறு வழி இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நின்று வேகமாலாம் பறக்காது, அதனால் நம்ம பிடிச்சி எல்லாத்தையும் காலி பண்ணி தான் ஆகணும். என்னடா இது பெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து பிடிச்சி பிடிச்சி காலி பண்ண சொல்கிறான், இதுதான் கண்ட்ரோல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பூச்சிகள் புழுக்கள் வரும்போது நம்ம என்ன தான் வந்து இயற்கை பூச்சி வரட்டின்னு நீங்கள் வாங்கி தெளித்தாலும் வந்து பலன் இருக்காது. இந்த மாதிரி பெரிய பூச்சிகள் புழுக்கள் வரும்போது நமக்கு வந்து இது எளிதான மெத்தடு தான், நம்ம என்ன கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். ஆனால் வந்து நம்ம இதை தொடக்கத்திலேயே வந்து பிடிச்சி கொஞ்சம் காலி பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த தாக்குதல் இருக்காது. அதற்கப்புறம் வந்து நம்ம எது தெளிக்கணுமோ அதை தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது. பெரிய பூச்சிகள் இல்லாமல் மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி இந்த மாதிரி வந்து நிறையா பூச்சிகள் வந்து ரொம்ப தொல்லை போகணும். இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு சவாலான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா வெண்டை, மிளகாய், கத்திரி இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கணக்கில் வந்து இலைக்கடியில் வந்து உட்காந்துரும். இந்த பூச்சிகள்லாம் வந்த உடனே கட்டரும்புகள் நிறையா வர ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ செடியில் நிறைய கட்டரும்பு வந்து இலையில ஓடி போயிட்டுருக்கு அப்படின்னாலே வந்து இலையை புரட்டி பார்த்தா அங்கே ஏதாட்டு பூச்சி இருக்கும் நிறைய கூட்டம் கூட்டமாக. இந்த கட்டரும்புக்கும் பூச்சிகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த பூச்சிகள் இப்போ அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அஸ்வினி வந்து ஒரு விதமான ஒரு திரவம் வந்து சுரக்குது, அது வந்து கட்டரும்புகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேன் மாதிரி, அது ஸ்வீட்டாக ஒரு திரவம் வந்து சுரக்குது. அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா கட்டரும்பு அதை தூக்கிக்கிட்டே சுத்தம், நம்ம ஒரு இடத்துல காலி பண்ணி விட்டோம்னா அது ஒரு இலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா அதை தூக்கி இன்னொரு இலையில கொண்டு போய் வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம், இது வந்து அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துட்டு ஓவராக அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் முக்கியமாக பயன்படுத்துறது என்ன அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசல். நிறைய பேர் வந்து வேப்ப எண்ணெய், சில பேர் வந்து வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் காதி சோப்பும் தண்ணியில் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து அதை பயன்படுத்துவாங்க. நான் பார்த்த வரைக்கும் வந்து நம்ம என்ன தான் வேப்பெண்ணெய் எடுத்தாலும் அது வந்து தண்ணியில் வந்து சரியாக மிக்ஸ் ஆகுறதில்லை, கொஞ்சம் வெண்ணெய் மாதிரி திறந்துக்கிட்டு தனியாக தான் நிற்குது. நான் பொதுவாக வந்து வேப்பம் புண்ணாக்கு தான் பயன்படுத்துகிறேன், தண்ணியில் எளிதாக கரையும், தெளிக்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல வசதியாக இருக்கும். வேப்பம் புண்ணாக்கு வந்து 3 விதமாக பயன்படுத்தலாம், அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் விரிவாக கொடுக்குறேன். என்னடா வந்து எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது என்ன அப்படின்னு குழம்பிடாதீங்க, இதில் வெறும் வேப்பம் புண்ணாக்கு தான் இருக்குது. அதை வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரேயரில் நிரப்பி வந்து நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு வாளியில் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன், ஒரு 5 கிலோ வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இது பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம நண்பர் ஒருவர் வந்து வாங்கி கொடுத்தது, வேப்ப எண்ணெயும் புங்க எண்ணெயும். இதை வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் வந்து நிரந்தரமாக வந்து நான் வேப்பம் புண்ணாக்கு தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு கரைசலுக்கு அளவு எப்படின்னா நம்ம ஒரு 50 கிராம் வேப்பம் புண்ணாக்குக்கு 1 லிட்டர் தண்ணி. பொதுவாக வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து நிறையா கான்சன்ட்ரேட்டடாக நீங்கள் செடியில் அடிச்சிங்கன்னா இலையெல்லாம் கருகி போயிடும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் அடிக்கணும். ஸோ 50 கிராம் வேப்பம் புண்ணாக்குக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி அந்த அளவில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்தோன்னா ஒரு 200 கிராம் அந்த அளவில் எடுத்தால் போதும். ஸோ ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மாதிரி வச்சு அடிக்கும்போது என்ன அப்படின்னா நமக்கு என்ன ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணாலும் வந்து போய் அடைச்சிக்கும் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணும்போது. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெல்லிய துணி ஏதாட்டு நம்ம பழைய துப்பட்டா நைலான் துப்பட்டா ஏதாட்டு இருந்தால் அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு மாதிரி பயன்படுத்திக்கலாம்.
ஒரு 4 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு ஒரு 200 கிராம் வேப்பமுனாக்க வந்து அதில் இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டிங்க அப்படின்னா மொத்த சாரம் அப்படியே இறங்கிரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் வந்து நிரப்பி வந்து எல்லா செடிகளுக்கும் தெளித்து விடலாம். ஸோ இது வந்து ஒரு 100 ருபீஸ் இருக்கும், சில எக்ஸிபிஷன்ஸ்லாம் கிடைக்கும். இது வந்து ஸ்ப்ரேயர் வந்து என்ன மாதிரி பாட்டில்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், எனி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எது கிடைச்சாலும் வந்து அதில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர். ஸோ இது வந்து செடிக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஸோ இலை மேலே ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியதான் வேப்ப மண்ணாக்கு எடுத்து. ஸோ ஏதாவது பூச்சிகள் வந்து நிறையா இருக்குது அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கையை வச்சுட்டு, ஸோ அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி ஸ்ப்ரேயர் பண்ணிவிட்டு விட்டோன்னா நம்ம அந்த பூச்சியெல்லாம் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொதுவாக வராது, அப்படியே வந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேப்ப மண்ணாக்கு வந்து பூச்சி தாக்குதல் பார்த்தா தான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும்னு கிடையாது. நம்ம வாரம் ஒரு முறை எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு 100 கிராம் வேப்ப மண்ணாக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 லிட்டர் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த வேப்ப புண்ணாக்கோட அந்த கசப்பு தன்மை வந்து இளமையில இருக்கும், அதனால் வந்து பூச்சிகள் வந்து பெருசாக தாக்குதல் இருக்காது. எளிதான ஒரு மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பக்கெட்டில் ஒரு 4 லிட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்து அதில் வந்து நம்ம ஒரு 200 கிராம் வேப்பம் புண்ணாக்கை வந்து அதில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு அதை வந்து ஒரு கை தெளிப்பான் மாதிரி ஒரு வேப்பம் கிளையை ஒடிச்சு அதை வந்து இந்த கலவையில் முக்கி தெளித்து விடலாம். செடியில் வந்து தெளிக்கிறது ரொம்ப எளிதாகவும் இருக்கும், இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். எல்லா இலையிலையும் நல்லா படும். நம்ம தெளித்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமாகவும் செய்யக்கூடிய ஒரு இலையான ஒரு விஷயம். இப்போ வேப்பம் புண்ணாக்க வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயரை வச்சு தெளிக்கிறதோட ஒரு முக்கியமான பயன் அப்படின்னா மாவு பூச்சி மாதிரி பூச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செடியோட இலைகளோட அடியில் தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம என்ன தான் இலையை வந்து முக்கி தெளித்தாலும் எல்லா பூச்சியும் வந்து இலையோட அடியில் தான் இருக்கும். நம்ம அதால் வந்து இலையை வச்சோ இல்லை கையை வச்சு தெளிக்கும் போது அது வந்து படாது. அப்போ வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம கொஞ்சம் வந்து இலையை புரட்டி பார்த்து, ஸோ அந்த ஹேண்ட் ஸ்ப்ரே வச்சு ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட வந்து நம்ம வேப்ப முன்னாக்கையும் சேர்த்து அடிக்கும் போது அந்த பூச்சிகள்லாம் வந்து நீங்கிடும். இதை வந்து தொடர்ந்து ஒரு 4 நாள் செடியில் வந்து அதிகமாக தாக்குதல் இருக்கும்போது தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சிகள் வந்து போயிடும். இப்போ வெண்டையில் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி வந்து ரொம்ப தொல்லை பண்ணும். கரெக்டாக அதோட குருத்தில் வந்து கொஞ்சம் பெரிய மாவு பூச்சி மாதிரி இருக்கும். மாவு பூச்சிலையும் நிறையா வகை இருக்குது. இப்போ மிளகாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிசு பொடிசாக இருக்கும், வெண்டையில் வர்றது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், வந்து கரெக்டாக அந்த குருத்தில் இருக்கும். ஒரு 2 நாள் நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த குருத்தோட அந்த சாரை உறிஞ்சி அப்படியே அந்த செடி அப்படியே நின்றோம், அதுக்கப்புறம் அந்த செடி எதுக்குமே ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் வந்து உடனே வந்து அதோட பலன் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன குச்சி எடுத்து அந்த குருத்தில் வந்து அந்த பூச்சிகளை வந்து அப்படியே நீக்கி விடணும். நீக்கி விட்டு மொத்தமாக எல்லா செடிகளையும் பார்த்துட்டு ஒரு சின்ன பூச்சி இருந்தாலும் அதை வந்து மெதுவாக அதை வந்து ஒரு குச்சியை வச்சு குருத்து எதுவும் ஆகாத மாதிரி நம்ம நீக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேப்ப புண்ணாக்கு கரைசலாக அதில் குருத்தில் நல்லா தெளித்து விட்டால் போதும். நம்மக்கிட்ட வந்து வேயிங் மிஷினோ இல்லை மெஷரிங் கப்போ இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கை அள்ளி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அதே மாதிரி மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மக்கு அந்த சைஸ், 1 லிட்டர் சைஸில் வந்து நம்ம வாங்கினாலே போதும். நம்ம ரொம்ப மெஷர் பண்ணி கரெக்டாக 1 லிட்டர் தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. 1 லிட்டருக்கு மேலே 1.5 லிட்டர் எடுத்து கரைக்கிறதுனால எதுவும் தப்புலாம் ஆகாது. அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக மெஷரிங் கப்போ வெயிங் மிஷினோ வேணும் அப்படிங்கிறது கிடையாது, கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நான் முக்கியமாக யூஸ் பண்ணுற ஒரு பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2500 ரூபாய்க்கு நான் ஒரு எக்ஸ்பிரிஷன் வாங்கினேன், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம எப்போவெல்லாம் தேவையோ வந்து ஒரு 1/2 ஹவர் சார்ஜ் பண்ணி விட்டுட்டோம்னா வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஓரளவு பெரிய தோட்டம் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா செலவு பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 2500 ரூபாய் ஆகும், நமக்கு 2 வருஷத்துக்கு மேலே, இப்போ 2 வருஷம் ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே வருது. நம்ம எப்பப்போ தேவையோ அப்போ சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது செலவு பண்ண முடியாது. ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா நமக்கு இதே சைஸ்லேயே வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், நான் அதை பம்ப் பண்ணிவிட்டு கூட இந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது மெயினாக எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதோட ஃபோர்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்லேயே நிறைய பூச்சிங்க வந்து செத்து போயிடும், அது கழுவி வந்து வாஷ் பண்ணி அப்படியே போயிடும். அதனால் வந்து
அந்த ஃபோர்ஸ்க்காக வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஃபில்டர் பண்ண வேப்பம் பண்ணாது தண்ணி. இந்த ஸ்ப்ரேயரில் வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரோல் இருக்கும். நம்ம வந்து எந்த ஸ்பீடில் வேணுமோ அந்த மாதிரி இதில் ஒரு நாப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம ஸ்பீடு ஏற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு மோடு வந்து ஃபுல் ஸ்பீடு. ஸோ இந்த ஸ்பீடில் வந்து நம்ம பூச்சி ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம இலை ஃபுல்லாக அடிச்சு விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பூச்சியுமே கண்ட்ரோல். ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பூச்சி வந்து அந்த செடியை வந்து நெருங்குறதில்லை. இந்த பவர் ஸ்ப்ரே தான் பூச்சி கட்டுப்படுத்துறதில் என்னோடய தோட்டத்தில் முக்கியமான ஒரு ஆயுதம் மாதிரி. ஒரு கொஞ்சம் வேப்ப முன்னாக்க எடுத்து ஃபுல்லாக கரைச்சிட்டு அதை வந்து ஃபுல்லாக அந்த டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நல்லா எல்லா இலைகளையும் அடித்து விட்டால் வந்து முக்கால்வாசி பூச்சி தொல்லைகள் வந்து இருக்கிறது கிடையாது. இந்த கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு பூச்சின்னு சொல்ல முடியாது, ஆனால் இந்த மாதிரி தெள்ளு பூச்சி மாதிரி இலைக்கு அடியில் எக்கச்சக்கமாக வந்து உட்காந்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இலைகள்லாம் வந்து வாட ஆரம்பிக்கும், செடியே வந்து மொத்தமாக டல்லாயிரும். ஏன்னா அது குறுத்து வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கும், நிறையா வந்து கட்டரும்புலாம் வர ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் மாடி தோட்டத்துக்குள்ளே வச்ச செடி எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு தாக்குதலாகி ஒரு பூக்குது, ஆனால் வந்து அதுக்கப்புறம் அந்த செடி ஒன்றுக்குமே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஆச்சு. அதெல்லாமே கட் பண்ணி நான் தூர தான் போட்டேன். தோட்டத்துக்கு வெளியே வச்சுருந்த கத்திரிக்காய் செடியிலையும் அதே அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சு. அதனால் வந்து கத்திரிக்காய் செடியே வந்து நம்ம மாடியில் வளர்க்க வேணாம், இனிமேல் வந்து தரையிலேயே வளர்ச்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பவர் ஸ்ப்ரேயரில் வந்து வெறும் தண்ணி தான், நான் வேப்பம் பண்ண கூட அவ்வளோவா கலக்கலை, வெறும் தண்ணி தான் எடுத்து ஒவ்வொரு இலையும் திருப்பி ஃபுல்லாக வந்து ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஒரு நாலு நாளைக்கு வந்து மொத்த செடியும் வந்து கிட்டத்தட்ட அப்படி கழுவி விட்ட மாதிரி வாஷ் பண்ணி விட்டேன் அப்படியே. ஸோ எல்லா பூச்சிகளும் அப்படியே அரிச்சு கொண்டு போயிடுச்சு. ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் மொத்த செடியும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இன்னும் அதுக்கப்புறம் மூணு மாதமாக இன்னும் தொடர்ந்து விளைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, நல்ல விளைச்சல், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பவர் ஸ்ப்ரேயர் வந்து இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கட்டம் போகும்போது வந்து பவர் ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேப்பம் புண்ணாக்க விட வேப்பம் கொட்டை கிடச்சிதுன்னா அதை வந்து அரைச்சி பயன்படுத்தினா இதோட வந்து வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து அதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. நம்ம வேப்பம் கொட்டை கிடச்சிதுன்னா அதை வாங்கி அரைச்சி அதோட சாறு எடுத்து பயன்படுத்தலாம். அதை தவிர வந்து வேப்பம் புண்ணாக்கு இல்லாமல் வந்து இலை கரைசல், இந்த நிறைய இலைகளை பறித்து நம்ம அதை வந்து அரைச்சி பயன்படுத்தலாம். இந்த வீடியோவோட நீளம் கருதி அடுத்த வீடியோவில் வந்து அதை விவரமாக நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தத வச்சு சொல்லணும் அப்படின்னா இயற்கை பூச்சி வெரைட்டின்னு தான் சொல்கிறோம், பூச்சி கொல்லி அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எதுவுமே வந்து பூச்சிகளை வந்து கொல்லாது, அதை வந்து வந்து ஒரு ரிப்பலன் மாதிரி அதை வந்து அந்த ஸ்மெல்லுக்கோ இல்லை அந்த கசப்புத்தன்மைக்கோ அதை வந்து நெருங்க விடாமல் வந்து தடுக்கிறது தான் வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி அப்படிங்கிறோம். ஸோ வீட்டு தோட்டம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம பார்க்குற பூச்சிகளை நம்ம முதல்ல வந்து நீக்கிற ஒரு முறையை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு அப்புறம் தான் வந்து அதை வந்து ஒரு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் வர விடாமல் தடுக்கலாம். நிறைய சமயங்களில் வந்து நமக்கு நேரம் கிடைக்காது, நம்ம ரெகுலராக வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி கரைசலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தோன்னா முடிஞ்சளவுக்கு வந்து பூச்சி நெருங்காமலே இருக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் வந்து நேரமின்மையால் நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சிகள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சில முறைகளை வச்சு நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வராது. இதுதான் வந்து மாடித்தோட்டத்தோட ஒரு பொதுவான பூச்சி கட்டுப்படுத்துறது முறை. இந்த வேப்ப முன்னாக்கு கரைசல் தவிர வந்து இன்னொன்று வந்து இலை கரைசல், நம்ம சில இலைகளை பறித்து அரைச்சி தெளிக்கிற மாதிரி ஒரு முறையும் இருக்குது. அதை தவிர வேறு சில முறைகளும் இருக்குது, அதை வந்து விவரமாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். தோட்டம் பற்றிய மேலும் வீடியோக்களுக்கு வந்து என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.